கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக முகத்வார பகுதியில் உள்ள மணல் திட்டில் மோதி இரண்டு படகுகள் கவிழ்ந்தன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், என்ன நடந்தது, விவரத்தை சொல்லுங்க. விஷ்ணு, கோரி மாவட்டத்தின் பிரதான மீன்பிடி துறைமுகங்களில் ஒன்றானது தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம். இந்த துறைமுகத்தின் மையமாக்கி வந்து 5000 நாட்டுப்படகுகள் மற்றும் 750 ஏற்பட்ட விசைப்படகுகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக இந்த பகுதியில் உள்ள மீனவர்களின் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் வந்து இந்த தேங்காய்பட்டினம் துறைமுக விரிவாக்க பணிகள் நடக்கும் போது கடல் இருப்பார் இந்த முகத்துவார பகுதியில் அடிக்கடி மணல் திட்டுகள் ஏற்பட்டு துறைமுகத்தின் உள்ளூர் பகுதியில் இருந்து படகுகளுக்கு வெளியே செல்ல முடியாமலும் வெளியே சென்ற படகுகள் வந்து உள்ளே வர முடியாமலும் தவித்து வருகின்றனர். எனவே இந்த பகுதியில் வந்து ட்ரெட்ஜிங், அதாவது ஆழப்படுத்தும் ஒரு ட்ரெட்ஜிங் மிஷின் நிரந்தரமாக ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்து வரும் நிலையில் கடந்த 15 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வெளியிலிருந்து மீன் பிடித்து கொண்டு துறைமுக முகத்தோர பகுதிக்கு வரும்போது 3 படகுகள் கவிழ்ந்து 3 பேர் உயிரிழந்தனர். இந்த உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கு வந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி சின்னத்துறை பகுதியில் இன்று மீனவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது சற்று முன்னாடி வந்து தேங்காய்பட்டினம் முகத்துவார பகுதியில் மேலும் 2 நாட்டுப்படகுகள் 2 படகுகள் வந்து உள்ளே புகுந்து வரும்போது அந்த மணல் மோதி வந்து படகு வந்து 14 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடும் நிலையில் சக மீனவர்கள் இவர்களை மீட்டு பத்திரமாக கரைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டனர். இந்த பகுதி மீனவர்களின் நிரந்தர கோரிக்கை என்பது இந்த முகத்துவார பகுதியில் நிரந்தர ட்ரெட்ஜிங் நிரந்தரமாக ஏற்படுத்தி இந்த அடிக்கடி மணல் திட்டம் உருவாகும் போது வந்து இந்த பகுதியை வந்து ஆழப்படுத்த வேண்டும் என கோரிக்கையும் மீனவர்கள் மத்தியில் இருந்து வலுவடைந்துள்ளனர். விஷ்ணு, நன்றி சஜய்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தல் சமயத்தில் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் பற்றி ஆய்வை முடித்துக் கொண்டு சேலம் திரும்பிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அஸ்தம்பட்டியில் உள்ள ஆய்வு மாளிகையில் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அதில் ஆட்சியர் ராமன், மாநகராட்சி ஆணையர் சதீஷ், காவல் ஆணையர் செந்தில்குமார் மற்றும் சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் கொரோனா தடுப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருவதால் சேலத்தில் தொற்று பரவல் குறைய தொடங்கியிருப்பதாக கூறினார். அரசு திட்டங்கள் தொய்வில்லாமல் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் உயரத் தொடங்கிய பிறகு கிழக்கு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் என்றார். கொரோனா பரவல் குறைந்த பின் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவான பிறகே பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் கூறினார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு வராத எஸ்வி சேகர் அரசியல் கட்சிகளில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார்.